ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஐ ஆம் டோட்டலி ஸ்டக் இன் ஆடிட்டிங். ஆடிட்டிங் படிச்சுட்டு இருக்கிறோம், ஆனால் ஏன்னோ கரெக்டாக போகாத மாதிரி ஃபீல் ஆகுது சார். எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்குது, ஆடிட்டிங் தான், தியரி பேப்பர் தான், செகண்ட் குரூப்பில் காஸ்டிங் பரவாயில்ல, நாங்கள் என்ன மேனேஜ் பண்ணிட்டோம். ஆடிட்டிங் வந்து நாங்கள் நினச்ச மாதிரி போக மாட்டேங்குது, என்ன பண்ணோம் தெரிய மாட்டேங்குது. எனக்கு ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லணும். இப்போ ஆகஸ்ட் 20 இன்னைக்கு எஸ்ஓனும், நீங்கள் ஆகஸ்ட் எண்டுக்குள்ள வாட் ஐ வுட் லைக் டு டெல் யூ இஸ் யூ ஹாவ் 11 சாப்டர்ஸ், ரைட்? 8 சாப்டர் உங்களால் மேக்ஸிமம் படிக்க முடியறத படிக்க முடிச்சு வச்சுடுங்க, ஓகேவா? வாட் ஆர் தோஸ் சாப்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு 4 4 சாப்டராக பிரிக்கிறேங்க. இந்த 8 4 4 பிரிக்கிறேன். ஃபஸ்ட்டு 4 என்னது கேட்டிங்கன்னா, சாப்டர் நம்பர் 1, சாப்டர் நம்பர் 2, சாப்டர் நம்பர் 11, சாப்டர் நம்பர் 6. அதாவது ஃபஸ்ட் சாப்டர் நேச்சர் பேசிக்ஸ் ஆஃப் ஆடிட், ஸ்கோப் ஆஃப் ஆடிட், செகண்ட் ஸ்ட்ராட்டஜி பிளான் அண்ட் ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் ஆடிட் டாக்குமெண்டேஷன், அண்ட் ஃபைனலி எத்திக்ஸ் சாப்டர் 11. இப்பவும் நான் சொல்கிறேன், சாப்டர் 1 படிக்கிறதுக்கு 2 மணி நேரம் போதும், சாப்டர் 6 ஆடிட் டாக்குமெண்டேஷன் படிக்கிறதுக்கு 1 மணி நேரம் போதும், ஸ்ட்ராட்டஜி பிளான் ப்ரோக்ராம் படிக்க 2.5 மணி நேரம் வேணும், எத்திக்ஸ் படிக்க 3 மணி நேரம் வேணும். நிஜமா 3 நாள், 2.5 நாள் வேணாயா? 3 நாள் உட்காந்தா இவ்வளோ 4 சாப்டர் படித்து முடிச்சிடலாம். இந்த 4 சாப்டர் படித்து முடிச்சிட்டிங்கனாலே 20 to 25 மார்க்ஸ் கையில் வந்துடும். இதில் நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், நம்ம சேலம் சிக்காசா அண்ட் கோயம்புத்தூர் சிக்காசா சேர்ந்து செகண்ட் சாப்டரான ஆடிட் பிளான் ஸ்ட்ராட்டஜி ப்ரோக்ராமுக்காக ஸ்பெஷலாக ஒரு செஷன் வைக்க போகிறாங்க கம்மிங் ஆகஸ்ட் 23. அதை நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், இஃப் பாசிபிள் ஐ வில் பின் தேட் கூகுள் ஃபார்ம் விச் இஸ் அ ஃப்ரீ செஷன் ஆன் கம்மிங் ஆகஸ்ட் 23. ஐ வில் பின் தேட் இன் தி டிஸ்கிரிப்ஷன் இவன் பிலோ. இந்த 4 சாப்டரை 3 நாளில் சூப்பராக முடிக்க முடியும். இப்பவும் சொல்கிறேன், ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆடிட் ப்ரோக்ராம்? நீங்கள் நினச்சிப்பீங்க, மாரல் சயின்ஸ், நான் ஓனாக எழுதிக்கலாம், எனக்கு மார்க் வரும். இப்பவும் சொல்கிறேன், இப்படி நினச்சிட்டீங்கன்னா மார்க் வராதுங்க. டோன்ட் ட்ரை டு ரைட் மோர் இன் யுவர் ஓன் லாங்குவேஜ், ட்ரை டு ரைட் லைக் ஐசிஏ, ஐ ஸ்டடி மெட்டீரியல். மை ஹம்பிள் ரிக்வஸ்ட் கைஸ். நிறைய பேர் நினைப்பாங்க எத்திக்ஸ் அதெல்லாம் தெரியுமியா, மாரல் சயின்ஸ்யா, என்னையா ப்ரொஃபஷனல் காம்படன்ஸ்னா என்ன தெரியாதா, இன்டெகிரிட்டினா என்ன தெரியாதா, நான் ஓனாக எழுதிக்கிறேன், இண்டிபெண்டன்ஸ் எல்லாம் நான் சூப்பராக எழுதுவேன். இப்போவும் சொல்கிறேன், அப்படி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த நிமிஷம் அந்த அந்த நினைப்பை வந்து அந்த நினச்சிட்டு இருக்கிற விஷயத்த விட்டுருங்க. ஏன்னா மோரல் சயின்ஸு சொல்லக்கூடிய சாப்டர் தான் பேசிக்கலி எத்திக்ஸும், செகண்ட் சாப்டரான பிளான் ஸ்ட்ராட்டஜி ப்ரோக்ராம். நீங்கள் தெளிவாக படிக்கலைன்னா மார்க் வராது. ஸோ ஃபஸ்ட்டு 4 சாப்டர்ஸ், ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், சிக்ஸ்த் சாப்டர் அண்ட் 11th சாப்டர், இது நாலுமே 3 நாளில் முடிச்சிடலாம். ஸோ 21, 22, 23 3 சாப்டர் முடிச்சிடுங்க. 23 அன்னைக்கு என் செஷன் இருக்கு, அன்னைக்கு நான் சொல்கிறேங்க, இப்போவும் நான் சொல்கிறேன், அதை நீங்கள் என் செஷன் அட்டன் பண்ணுங்க, நீங்கள் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிய வரும். நீங்கள் அன்னைக்கே செஷன்லேயே நான் சொல்கிறதெல்லாம் படிச்சிருவீங்க. 4 சாப்டர் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் 4 சாப்டர் யூ கீப் இட் ஃபார் நெக்ஸ்ட் 6 டேஸ். வாட் ஆர் தோஸ் சாப்டர்ஸ்? உங்களுக்கு பிடிச்ச சாப்டரான ஆடிட் ரிப்போர்ட் 7, 8, 3, 4 ரிஸ்க் அசஸ்மெண்ட், இன்டர்னல் கண்ட்ரோல், ஆடிட் எவிடன்சஸ், 7, 8 வந்து எனது கம்ப்ளீஷன் ரிவ்யூ, அதுக்கப்புறம் ஆடிட் ரிப்போர்ட். இதில் வந்து ஆடிட் ரிப்போர்ட் ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு பிடிச்சு பிடிச்சு படிப்பீங்க. எவிடன்ஸும் நீங்கள் பிடிச்சு பிடிச்சு உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சாப்டர், விரும்பி பிடிச்சு பிடிச்சு மீன்ஸ் சாரிங்க சாரிங்க இட்ஸ் இட்ஸ் அ மலையாளம் வேர்ட், நீங்கள் விரும்பி விரும்பி படிப்பீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப விரும்பி படிப்பீங்க ஆடிட் ரிப்போர்ட் வந்து விரும்பி படிப்பீங்க, பிகாஸ் ப்ராக்டிகலி நீங்கள் படிச்சிருப்பீங்க கொஞ்சம் கொஞ்சம். ஈவன் ஆடிட் எவிடன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஆடிட் எவிடன்ஸில் எல்லா எல்லா எஸ்எஸ் கவர் பண்ணுங்கள், ஆடிட் ரிப்போர்ட்டும் நல்லா கவர் பண்ணுங்கள். ரிஸ்க் அசஸ்மெண்ட் நீங்கள் ஆகஸ்ட் எண்டில் வச்சுக்கோங்க. ரிஸ்க் அசஸ்மெண்ட் கொஞ்சம் டல் அடிக்கும், கொஞ்சம் மோரல் வேல்யூஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஸ்டில் சிம்பிள். இன்டர்னல் கண்ட்ரோல் டெஃபிஷியன்சி, இன்டர்னல் கண்ட்ரோல், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க், ஹவு டு மேக் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ், ஹவு டு இவாலுவேட் ரிஸ்க், ஹவு டு அசஸ் ரிஸ்க், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ மை ஹம்பிள் நெக்ஸ்ட் ரிக்வெஸ்ட் இஸ் ஃபஸ்ட் 3 டேஸ் யூ கவர் தோஸ் 3 சாப்டர் 4 சாப்டர்ஸ், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 6 டேஸ் கவர் தி 4 பிக் சாப்டர்ஸ், ரிஸ்க் அசஸ்மெண்ட், இன்டர்னல் கண்ட்ரோல், தென் யூ ஹாவ் ஆடிட் ரிப்போர்ட், தென் யூ ஹாவ் எவிடன்சஸ், தென் யூ ஹாவ் கம்ப்ளீஷன் ரிவ்யூ. இந்த 4 4 8 சாப்டர் தெளிவாக நீங்கள் படிச்சிட்டீங்கன்னா எந்த கொஸ்டின் வந்தாலும் எழுதலாம். ஐசிஏ புக்கில் ஒவ்வொரு விஷயம் எனக்கு தெரியும், அந்த மாதிரி விழுந்து படிச்சிருக்கீங்கன்னா நான் எழுதி தரேன், நீங்கள் 50+ ஸ்கோர் பண்ணலாம், 55 60 சூப்பராக ஸ்கோர் பண்ணலாம். அவுட் ஆஃப் 11, தீஸ் ஆர் த 8 சாப்டர்ஸ் விச் யூ ஷுட் மேண்டேட்டரிலி கம்ப்ளீட் பை திஸ் ஆகஸ்ட் மந்த். இதை முடிச்சாலே உங்களுக்கு ஐடியா வந்துடும், நீங்கள் ஸ்டக் ஆக மாட்டீங்க,
தேர்ட் திங் யூ வில் கெட் கான்ஃபிடன்ஸ். இப்பவும் சொல்றேன், இப்போ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் படிச்சுட்டு செகண்ட் சாப்டர் தேர்ட் சாப்டர் படிச்சுக்கிட்டே போனா அதுல அர்த்தம் இல்லை. படிக்கும் பொழுது மறுபடியும் படிச்ச விஷயத்தை ரிவைஸ் பண்ண வேண்டும். ரிவைஸ் பண்ணலைன்னா எல்லாமே காத்துல பறந்து போயிடும். கைஸ் இந்த 8 சாப்டர் நான் சொன்ன மாதிரி முடியுங்க. ஃபர்ஸ்ட் 3 டேஸ், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 7 டேஸ் ஒரு 6 டேஸ் அந்த 4 சாப்டர் முடியுங்க. இது நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் ஆன் சேஃப் ஜோன். கைஸ் திஸ் இஸ் சேஷன் சைனிங் ஆஃப். நிறைய பேர் கன்ஃபியூஷன் மோட்ல இருந்தவங்க கொஞ்சம் தெளிவு வந்துருச்சு நம்புறேன். கைஸ் தேங்க்யூ. திஸ் இஸ் சிஎஸ் சேஷாத்ரி சைனிங் ஆஃப்.